ஹே வெல்கம் டு டிஎஸ் கார்ஸ். தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஹுண்டே வென்யூவோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே டீட்டெயிலில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸை பார்க்கணும். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 7.82 lakh ஸ்டார்ட் ஆகி 13.10 lakh வரைக்கும் இருக்குது. அந்த காரோட பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 11.05 lakh ஸ்டார்ட் ஆகி 13.77 lakh வரைக்கும் இருக்குது. இந்த காரோட பெட்ரோல் ஐஎம்டின்னு பார்த்தீங்கன்னா 11.43 lakh ஸ்டார்ட் ஆகி 13.53 lakh வரைக்கும் இருக்குது. இந்த காரோட டீசல் மேனுவல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 9.42 lakh ஸ்டார்ட் ஆகி 13.97 lakh வரைக்கும் இருக்குது. இந்த காரில் டீசல் ஆட்டோமேட்டிக் இல்லை. இந்த காரோட இன்ஜினை பார்க்கணும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1 liter இன்ஜின் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 998cc 3 cylinder இன்ஜின். இன்னும் நம்ம இந்த காரில் ரிவ்யூ பண்ண சூஸ் பண்ணிக்க வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா SX ஆப்ஷனல் டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த வேரியண்ட். இந்த காரோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 118 bhp 6000 rpm ப்ரொடியூஸ் பண்ண. மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா 172 Nm டார்க் 1500 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காரோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 18.2 kmpl. இந்த காரோட டிரைவிங் ரேஞ்ச், அதாவது ஒன்ஸ் இந்த கார் வந்து நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா உங்களால் 890 km வரைக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும். இந்த காரோட எமிஷன் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா BS6. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த்தை பொறுத்த வரைக்கும் 3995 mm தந்திருக்காங்க. வித்துன்னு பார்த்தீங்கன்னா 1770 mm தந்திருக்காங்க. இந்த காரோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 1605 mm தந்திருக்காங்க. இந்த காரோட வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2500 mm தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய வீல் பேஸ் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 195 mm தந்திருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 350 liters தந்திருக்காங்க. ஓரளவு ஓகேவான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 45 liters தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டு பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் தந்திருக்காங்க. ரியர் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் தந்திருக்காங்க. உங்களுக்கு மினிமம் டர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 meters தந்திருக்காங்க. இந்த காரோட வீல்ஸை பொறுத்த வரைக்கும் அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தந்திருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 215/60 or 16-inch வீல் தந்திருக்காங்க. இந்த ரியர் டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 215/60 or 16-inch வீல் தந்திருக்காங்க. அந்த காரோட சேஃப்டி பைஸ் என்னென்ன தந்திருக்காங்க பார்ப்போம். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 airbags தந்திருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் தந்திருக்காங்க. சைல்ட் சைட் ஆங்கர் பாயிண்ட் தந்திருக்காங்க. சீட் பெல்ட் வார்னிங் தந்திருக்காங்க. ஏபிஎஸ் ஏபிடி தந்திருக்காங்க. பிரேக் அசிஸ்ட் தந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் தந்திருக்காங்க. ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் தந்திருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வராது. இதுக்கு நெக்ஸ்ட் வேரியண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக வரும். இந்த காரோட லாக் அண்ட் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் மொபிலைசர் தந்திருக்காங்க. அதாவது உங்கள் கார் உங்கள் காரோட கீயும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் இன்ஜின் மொபிலைசர். சென்ட்ரல் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் கீலெஸ்ல தந்திருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் தந்திருக்காங்க. சைல்டு சேஃப்டி லாக் தந்திருக்காங்க. உங்களோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் படி என்னென்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. ரியர் ஏசி வென்ஸ் தந்திருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோ டிரைவருக்கு மட்டும் தந்திருக்காங்க, டிரைவருக்கு தரல. இந்த கேபின் போட் ஆக்சஸ் தந்திருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வித் கைடன்ஸோடு தந்திருக்காங்க. கீழே ஸ்டார்ட் தந்திருக்காங்க. இன்னும் பார்க்கிங் சென்சர்ஸ் தந்திருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. ஹெட்லைட் அண்ட் இக்னிஷன் ஆன் ரிமைண்டர் தந்திருக்காங்க. சீட் அப்போல்ட் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெதர் ரைட் தந்திருக்காங்க. ஸோ லெதர் மாதிரியே இருக்கும் பார்க்க. இந்த லெதர் ரேப்பட் ஸ்டேரிங் வீல் தந்திருக்காங்க. அண்டு கியர் நாபும் லெதர்லேயே தந்திருக்காங்க ரேப் பண்ணி. டிரைவர் ஆம்ரஸ் தந்திருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் டோனில் தந்திருக்காங்க. இன்டீரியர் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். 60/40 ஸ்பிளிட் சீட் தந்திருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் தந்திருக்காங்க. பவர் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ் தந்திருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் 1 touch up and down தந்திருக்காங்க. ஒன்று எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் தந்திருக்காங்க. ரியர் வைப்பர் வித் டிஃபவரோடு தந்திருக்காங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப் தந்திருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் ரூஃப் மவுண்டட் ஆண்டனா தந்திருக்காங்க. பாடி கலர்டு பம்பர்ஸ் தந்திருக்காங்க. இந்த காரோட லைட்டிங்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடியில் தந்திருக்காங்க. ஃபாக் லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டரில் தந்திருக்காங்க. ஹெட்லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஹாலஜன் ப்ரொஜெக்டரில் தந்திருக்காங்க. இன்னும் டெயில் லைட்னு பார்த்தீங்கன்னா எல்இடியில் தந்திருக்காங்க.
வந்து கார் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் தந்திருக்காங்க, ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸும் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேனிட்டி மிரர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து லைட் தந்திருக்காங்க. இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல என்னென்ன தந்திருக்காங்க பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் அனலாக்ல தந்திருக்காங்க, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன் தந்திருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு தந்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் டி எம்டி தந்திருக்காங்க, பிளாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டலில் தந்திருக்காங்க, லோ ஃபியூல் வார்னிங் லைட் தந்திருக்காங்க, டூர் அஜார் வார்னிங் லைட் தந்திருக்காங்க, அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸ் தந்திருக்காங்க, அதாவது உங்கள் கிளஸ்டரோட பிரைட்னஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் அனலாக்ல தந்திருக்காங்க. உன்னை என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் படி என்னென்ன தந்திருக்காங்க பார்ப்போம். ஸோ உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தந்திருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே தந்திருக்காங்க, ஜிபிஎஸ் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் தந்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் தந்திருக்காங்க, வாய்ஸ் கமாண்ட் தந்திருக்காங்க. இந்த காரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த காரில் வந்து ஃபஸ்ட் இன் கிளாஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரில் வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிசிடி வந்து அவைபிளாக இருக்குது. இந்த செக்மெண்ட் வந்து டிசிடி ஆட்டோமேட்டிக் வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த காரில் தான் இருக்குது. இந்த காரோட நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த காரில் வந்து கேபின் ஸ்பேஸ் வந்து ரியரில் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஃப்ரண்டில் கூட ஓரளவு ஓகே, பட் ரியரில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, அண்டர் தே சப்போர்ட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 1.2 லிட்டர் இன்ஜின். ஸோ இந்தியாவில் வந்து 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து ரொம்பவே அதிகமாக நிறைய காரில் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக எல்லா ஹேட்ச்பேக் கார் வந்து நிறைய கார் 1.2 லிட்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து இந்த காரில் வந்து லோ வேரியன்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த இ அண்ட் எஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வேரியண்ட்டுக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரோட ஹையண்ட் வேரியன்ட்ஸில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு விட்டு வீடியோ பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் டிஎஸ் கார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சீ நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் டாடா, பை பை.